டு மிராக்கிள் ஃபார்மஸ் யூடியூப் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலேருந்து இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கேன், அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோம் டைம் டேபிள் May 2020 சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு இருக்கேன். அதில் அலைட் ஹெல்த் சயின்ஸ், நர்சிங், போஸ்ட் பிஜி டிகிரி கோர்சஸ், எம்எஸ்சி நர்சிங் டிகிரி கோர்சஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அதை டச் பண்ணி இப்போ உள்ளார போய் பார்க்குறோம். அது உள்ளார போயிட்டோம்னா இப்படி ஒன்று காமிக்கும். அதில் வந்து கீழே லைட் பிளாக்காக இருக்கிற டச் பண்ணோம்னா ஒரு பிடிஎஸ் மாதிரி ஓப்பன் ஆகுது. அதில் போய் பார்த்தோம்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெகுலேஷன் ஆஃப் கேண்டிடேட் அட்மிட்டட் ஃப்ரம் 2011 to 2012 ஆன்வர்ட்ஸ் அவங்களுக்கு தான் வந்து எக்ஸாம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. September 1 எக்ஸாம் வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து மத்தியானம் 2 to 5 போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து பேப்பர்னு சொல்லி பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பேப்பர் பார்த்தோம்னா நர்சிங் மேனேஜ்மெண்ட்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்டார் மாதிரி போட்டிருக்காங்க. கீழே அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு படித்து பார்த்தோம்னா, இது யார் யாரெல்லாம் பொருந்தோம்னா 2008-2009 ரெகுலேஷனையும் 2010-2011 ரெகுலேஷனையும் மெர்ஜ் பண்ணி வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செகண்ட் இயர் பேப்பர் 1 காமன் டு ஆல் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2 என்ன எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா, கிளினிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் 2 சொல்லி வைக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் இடத்துல மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங்னு சொல்லிவிட்டு, அதில் கார்டியோவாஸ்குலர் அண்ட் தொராசிக் நர்சிங், கிரிட்டிக்கல் கேர் நர்சிங், ஆங்காலஜி நர்சிங், நியூரோ சயின்ஸ் நர்சிங், நெப்ரோ யூரலஜி நர்சிங், ஆர்த்தோபெடிக் நர்சிங், கேஸ்ட்ரோ ஹிஸ்டாலஜிக்கல் நர்சிங், பீரியாட்ரிக் நர்சிங், ஒபிஸ்ட்ரிக் அண்ட் கைனகாலஜி நர்சிங், கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், சைக்காட்ரிஸ்ட் நர்சிங்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க. இப்போ 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங் காமன் ஹோம் சென்டர் தியரி எக்ஸாமினேஷன் May 2020 சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. அதில் போய் ஓப்பன் பண்ணோம்னா இதேமாரி ஓப்பன் ஆகும். அதில் கீழே உள்ள லைட் பிளாக்காக உள்ள தொட்டோம்னா அது ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகுது. அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா சென்டர் போட்டுருவாங்க, எக்ஸாமினேஷன் சென்டர். இதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சிஎம்சி வேலூர், கோயம்புத்தூர் சேரன்ஸ் காலேஜ் ஆஃப் நர்சிங், மாதா காலேஜ் ஆஃப் நர்சிங், கேஜி காலேஜ் ஆஃப் நர்சிங், அப்பலோ காலேஜ் ஆஃப் நர்சிங், சண்முகா காலேஜ் ஆஃப் நர்சிங், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் நர்சிங், விவேகானந்தா காலேஜ் ஆஃப் நர்சிங், தன்வந்திரி காலேஜ் ஆஃப் நர்சிங், கிறிஸ்டியன் காலேஜ் ஆஃப் நர்சிங், அருண் காலேஜ் ஆஃப் நர்சிங், குளோபல் காலேஜ் ஆஃப் நர்சிங், அன்பு காலேஜ் ஆஃப் நர்சிங், சுவாமி விவேகானந்தா காலேஜ் ஆஃப் நர்சிங், ஓம் சக்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்னு சொல்லி ஒரு 21 காலேஜ் இது சென்டர் சொல்லியிருக்காங்க. இதில் போய் எக்ஸாம் எழுதிக்கலான்னு. எக்ஸாம் September 1 வைக்கிறாங்களாம். யார் இது யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி எப்படி இருக்குங்கிற கமெண்ட்டில் தெரியுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.